அபராஜிதன் காதலி அத்தியாயம் 3. முற்றிலும் எதிர்பாராத விதத்தில் நிலைமையானது மாறிவிட்டதையும் அந்த மாற்றம் விபரீதமாக இருந்ததையும் கண்ட அடிகளார் திகைத்தார் என்றால், மயில் நிறமங்கையோ செய்வது அறியாமல் ஸ்தம்பித்து போனால், முரட்டுத்தனமாக உள்ளே பிரவேசித்தவர்கள் மாளிகையில் வேறு எங்கும் போகாமல் நேராக இந்த அறையில் நுழைந்ததிலிருந்தும், மயில் நிற மங்கையை பற்றி இழுத்ததிலிருந்தும் காரியமானது திட்டமிடப்பட்டு நடத்தப்படுகிறது என்பதை இருவரும் உணர்ந்து கொண்டார்கள். பிரவேசித்திருந்த பிரமுகர்கள் தங்கள் வாழ்நாளையெல்லாம் உடல் வளர்க்கவும் உயிர் வளர்க்கவும் செலவழித்தவர்கள் போல ஆஜானுபாகவானவர்களாய் இருந்தார்கள். அவர்களிடம் முரட்டுத்தனத்தையும் பேராசையையும் தவிர வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது என்பதை தோற்றமும் பாவனைகளும் உணர்த்தின. வந்திருந்த நால்வரும் பாண்டிய வீரர்களுக்கு உரிய ஆடைகளையே அணிந்திருந்தார்கள். இதையெல்லாம் கவனித்தார் அடிகள். கீழே தோளில் பச்சை காயத்துடன் படுத்திருந்த அபராஜிதனிடமிருந்து எந்தவித உதவியும் கிடைக்காது என்பதையும் புரிந்து கொண்ட அவர், தான் ஏதாவது செய்தால்தான் உண்டு என்பதை உணர்ந்து நெஞ்சிலே சற்று துணிவையும் வரவழைத்து கொண்டு, "டே, யார் நீங்கள்?" என்று கர்ஜித்தார். அவரது கர்ஜனையை கேட்டு வீரர்கள் சிரிக்கவே செய்தார்கள். அவர்களில் ஒருவன், "நாங்கள் யாராக இருந்தால்தான் என்ன அடிகளாரே?" என்று கேட்கவும் செய்தான். "இந்த பெண்ணை தொட யார் உங்களுக்கு அனுமதி அளித்தது?" என்று மீண்டும் சீறினார் அடிகள். "அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்" என்றான் ஒருவன். "நால்வராக வந்திருப்பதால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று தைரியத்தில் பேசுகிறீர்களா? அப்படியானால் தாங்கள் ஒருவர் எங்கள் நால்வரை வென்று வீழ்த்தி விடுவீர்கள் என்றாகிறது," நமட்டு சிரிப்புடன் கூறினான் ஒருவன். இதற்கிடையில் மயில் நிற மங்கையின் கரத்தை பற்றி இருந்தவனிடமிருந்து கட்டளையொன்று பிறந்தது. "டேய், இந்த முட்டாள் சாமியாரை பிடித்து தூணில் கட்டுங்கள், நாம் புறப்படுவோம்." கட்டளை முழுதாக வெளிப்படுவதற்குள் சாமியார் கட்டப்பட்டார். "புறப்படு மங்கை, போகலாம்" என்றான் கரத்தை பிடித்திருந்தவன். அப்போது கரகரத்த குரல் ஒன்று எழுந்தது. "உங்களில் யார் தலைவன்?" என்று குரலை கொடுத்த அபராஜிதனை அனைவரும் பார்த்தார்கள். கரம் பற்றிய வீரன் பேச முற்பட்டு, "யாராக இருந்தால் உனக்கு என்ன?" என்றான். இதையடுத்து அபராஜிதன் உதிர்த்த சொற்கள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தின. "மாயபாண்டியரின் காவலர்கள் முட்டாள்தனமாக பேச வேண்டாம்" என்றான். அபராஜிதன் பேசிய இச்சொற்கள் மயில் நிற மங்கையை பிடித்திருந்தவனின் செவிகளில் மந்திரமாக விழுந்தன. பிரமித்து போன அவன் பெண்ணின் கரத்தை விட்டுவிட்டு படுத்து கிடந்த அபராஜிதனின் பக்கத்தில் வந்தான். மண்டியிட்டு அமர்ந்து உற்று நோக்கினான். அதை கண்ட அபராஜிதன், "என்னை நிதானமாக பார்த்து கொள்ளலாம், காதை கொண்டு வா இப்படி" என்றதும் வீரனின் செவிகள் அவனுக்காக தாழ்ந்தன. அபராஜிதனின் உதடுகள் ரகசியத்தை ஓதின. மறுகணம் அந்த வீரனின் முகம் பளிச்சிட்டது. மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டு விட்டதற்கு மன்னிக்க வேண்டும் என்று அபராஜிதனிடம் கேட்டுக்கொண்ட அவன் தன் வீரர்களிடம், "டேய், இப்பெண்ணை ஒன்றும் செய்யாதீர்கள், அடிகளாரையும் கட்டை அவிழ்த்து விடுதலை செய்துவிட்டு புறப்படுங்கள்" என்று கட்டளையும் இட்டான். அனைத்தும் சில நொடிகளில் நடந்தன. வந்த நால்வரும் வெளியேறினார்கள். கனவு போல நடந்துவிட்ட நிகழ்ச்சிகளை கண்ட அக்கட்டழகியும் அடிகளாரும் பிரமித்து போய் நின்றார்கள். மாளிகையில் அந்த முரட்டு வீரர்கள் நுழைந்ததை விட மாளிகையை விட்டு வெளியேறியது பெரும் புதிராக இருந்தது அவர்களுக்கு. முரட்டுத்தனமாக பேசிய வீரர் தலைவன் முடிவில் மன்னிப்பு கேட்டானாதலால் அப்படி என்ன ரகசியத்தை அபராஜிதன் கூறியிருக்க முடியும் என்பது அவளுக்கு வியப்பாக இருந்தது. வயிறும் வாயுமாக தான் இருந்தும் தன்னால் எதையும் சாதிக்க முடியாமல் போய்விட்ட பட்சத்தில் இந்த அபராஜிதன் காயத்துடன் படுத்து கொண்டே சர்வசாதாரணமாக நிலைமையை தலைகீழாக்கிவிட்டதை கண்டு வெட்கமும் கொண்டார் அடிகள். மயில் நிறமங்கையோ பரவசத்தில் ஆழ்ந்து போயிருந்தால் இருவரது நிலையையும் கண்ட அபராஜிதன், "என்ன, இருவரும் சிலையாகிவிட்டீர்கள்?" என்று அவனாகவே வினவினான். "உண்மைதான், சிலையாகத்தான் இருந்துவிட்டோம். ஆனால் சிலையாக இருக்க வேண்டிய நீங்களோ பெரும் ஆச்சரியத்தை தந்துவிட்டீர்கள்" என்று மரியாதையோடு கூறிக்கொண்டார் அடிகளார். "ஆச்சரியத்தையா, எதை சொல்கிறீர்கள்?" "என்னை கட்டி போட்டு இவளை தூக்கி செல்ல வந்தவன் மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்றது வியப்புக்குரிய நிலையல்லவா?" "ஒரு ஆடவன் செய்ய வேண்டியதைத்தான் செய்தேன் அடிகளே." "செய்ய முடிந்த நிலையில் இருந்தால்தானே செய்யலாம்?" "அதனால்தான் தந்திரத்தை கடைபிடிக்க வேண்டியதாயிற்று. இல்லையென்றால் வாழால் சமாளித்திருப்பேன்." "ஆமாம், அவனிடம் என்ன சொன்னீர்கள்?" என்று கேட்டால் மயில் நிறமங்கை. "நீங்களோ பெண், அடிகளாரும் பெரியவர், நானும் காயப்பட்டு கிடக்கிறேன், வந்திருப்பதோ நால்வர். இந்த நிலையில் போருக்கோ மிரட்டல் பேச்சுகளுக்கோ இடமில்லை என்றறிந்தேன். உங்களை கொண்டு போக முயன்றதிலிருந்தே வந்திருப்பவர்கள் மாயபாண்டியரின் ஆட்கள் என்பதை தெரிந்து கொண்டேன்." "அது எப்படி தெரிந்தது உங்களுக்கு?" என்றாள் மங்கை.
நான் கோட்டைக்குள் நுழைவதற்கு முன்பாகவே இங்குள்ள நிலவரத்தை என் நண்பன் சென்சுவானின் மூலம் அறிந்திருந்தேன். மதுரையில் ஆட்சி புரியும் ஸ்ரீமாரருக்கு எதிராக மாயபாண்டியன் என்றொருவன் கிளம்பியிருப்பதாகவும் அவன் மறைவில் இருந்து கொண்டு கலகங்களை உண்டாக்கி வருவதாகவும் அறிந்தேன். உங்களை கடத்த 4 பேர் வந்ததும் இதை நினைவு கூர்ந்தேன். உங்களை கடத்தும் ஆட்கள் ஸ்ரீமாரனின் ஆட்களாக இருக்க முடியாது என்றும் மாயபாண்டியரின் ஆட்களாகவே இருக்க வேண்டும் என்று கருதி பேசினேன். அப்போது வீரர் தலைவன் காட்டிய பிரமிப்பு என் கருத்தை உறுதிப்படுத்தியது. அவனிடம் என்ன சொன்னீர்கள்? என்னை மாயபாண்டியனின் ஒற்றன் என்று கூறிக்கொண்டேன். நாளை இரவு நீங்கள் பாண்டிய மன்னரிடமிருந்து முக்கிய ஓலை ஒன்றை பெற்று பல்லவ நாட்டுக்கு செல்லவிருப்பதாகவும் அதுவரை உங்களை கடத்த முயல வேண்டாம் என்றும் நாளை இரவு வந்தால் ஓலையையும் சேர்த்து உங்களையும் பிடித்து கொள்ளலாம் என்றும் கூறி அவர்களில் ஒருவனை அல்லங்காடி வீதியில் இருந்து கொண்டு கண்காணிக்கும்படி சொல்லி அனுப்பினேன். நம்பிவிட்டான். அப்படியானால் நாளை இரவும் வருவார்களா? ஆம். நாளை இரவு வர சொன்னது ஏன் என்று வினவினார் அடிகளார். என் உடம்பு தேர அவகாசம் வேண்டாமா? அப்போதுதானே சமாளிக்க முடியும். அபராஜிதனின் புத்தி கூர்மை அவர்களை கவர்ந்தது. காயம்பட்ட நிலையிலும் கவனத்தோடு நடந்து கொண்ட அவனது திறமையை மெச்சிக்கொண்டார்கள். உங்கள் உதவிக்கு ரொம்பவும் நன்றி என்றாள் மங்கை. அப்படி என்ன பெரிதாக உதவி செய்யப்பட்டுவிட்டது? நிர்கதியில் இருப்பவர்களுக்கு துணை செய்வதும் உதவுவதும் சிறிய விஷயங்கள் என்றான் அபராஜிதன். தன் வார்த்தைகளையே அவன் உபயோகித்ததை ரசித்த அவள் ஓர கண்களால் அவனை பார்த்துவிட்டு ஓடி மறைந்தாள். அதற்கு பிறகு அவனுக்கு அங்கே ராஜ உபச்சாரங்கள் நடந்தன. கட்டும் மாற்றப்பட்டது. அந்த நிலையில் அடிகளை அழைத்த அவன் தன் உடைவாளின் முத்துக்கள் பதித்த உரையை அவரிடம் கொடுத்து மாளிகையின் வாயிற்புறத்தில் செருகி வைக்கும்படி கேட்டுக்கொண்டான். அந்த செயலால் எதை அவன் எதிர்பார்த்தானோ அது வீண் போகவில்லை. அன்று இரவு அந்த மாளிகையை அடையாளம் கண்டுகொண்டு வந்து சேர்ந்தான் சீனன். கோட்டை வாயிலில் குழப்பம் விளைவித்தும் தப்பி ஓடியதும் இருவருக்குமே பெரிய விஷயங்கள் அல்ல. ஆதலால் அது விஷயமாக அதிகம் பேசிக்கொள்ளவில்லை. அதிலும் சீனனுக்கு இது போன்ற விஷயங்கள் சர்வ சாதாரணமானவை ஆதலால் தன்னை பற்றி கூறிக்கொள்ளவே இல்லை. அபராஜிதன் மட்டும் அவசியத்தை முன்னிட்டு மயில் நிற மங்கையை பிடிக்க வந்த வீரர்களை பற்றி கூறிவிட்டு, நீ கூறியதெல்லாம் உண்மைதான் சீனா, மதுரையில் இப்போது குழப்பம்தான் நிலவுகிறது என்றான். ஆம் பிரபு, இன்றைக்கெல்லாம் நான் சும்மா இருக்கவில்லை. நகரின் பல பகுதிகளில் சுற்றி வந்தேன். எல்லா இடங்களிலும் மாயபாண்டியனின் கைகள் ஓங்கி இருக்கின்றன. அவனது ஆட்கள் எங்கு பார்த்தாலும் காணப்படுகிறார்கள். மாயபாண்டியனை மக்கள் மதிக்கவில்லை. ஆனால் அவனது கொள்ளை பெருகி பொருள் நஷ்டமும் கொலை பெருகி உயிர் நஷ்டமும் உண்டாகி இருப்பதால் மக்களின் சகஜ வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவனது கலக வேலைகளுக்கு மக்கள் அஞ்சுகிறார்கள். பாண்டிய மன்னர் ஸ்ரீமார ரொம்பவும் வேதனையுற்றிருக்கிறார் என்பதும் தெரிகிறது. முக்கியமான அதிகாரிகளும் பிரமுகர்களும் கொல்லப்பட்டோ கடத்தப்பட்டோ அகற்றப்பட்டு விடுகிறார்கள். இந்த பெண்ணும் அந்த வகையில்தான் மாயபாண்டியனது ஆட்களிடம் சிக்கியிருக்க வேண்டும். இந்த மாளிகை அமைச்சருடையது என்று கேள்விப்பட்டேன். அப்படியானால் அவர் இங்கு வருவதற்குள் நாம் இங்கிருந்து போய்விட வேண்டும் சீனா. அமைச்சருக்கு உங்களை தெரியுமா? தெரிந்திருக்கும் என்றுதான் தோன்றுகிறது. அவரது கண்களில் பட்டுவிட்டால் நம் திட்டம் அவ்வளவுதான். இத்தனைக்கும் மாயபாண்டியன் தற்போது மதுரையில் இல்லையாம். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. மதுரையில் கலகங்கள் இருக்கின்றன. மன்னர் குழப்பத்தில் இருக்கிறார். படைகளும் அப்படித்தான் இருக்கும். நமக்கு இவை போதும். இப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்துதான் நேரில் பார்த்தறிந்து வர நம்மை பல்லவ மன்னர் அனுப்பியிருக்கிறார் என்று தோன்றுகிறது. பாண்டிய நாட்டின் மீது படையெடுக்க இது மிகவும் பொருத்தமான சந்தர்ப்பம். நாம் உடனடியாக புறப்பட வேண்டும் சீனா. நீ இப்போதே புறப்பட்டு பாசறை பக்கம் செல். படை நிலைகளை உளவறிந்து கொண்டு உறையூருக்கு செல்லும் திருச்சிராபுரத்து சாலைக்கு வந்து சேர். பின்னால் நானும் வந்து சேர்த்து கொள்கிறேன் என்றான் அபராஜிதன். சீனன் சற்று தயங்கவே, ஏன், என்ன தயக்கம் என்று வினவினான் அபராஜிதன். நாளைய இரவு விருந்தை முடித்து கொண்டு புறப்படுகிறேனே என்றான் சீனன். விருந்தா? மாயபாண்டியனின் சகாக்கள் வருவார்கள் அல்லவா? ஓ, அதை சொல்கிறாயா? அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உடம்பு தேறிவிட்டது எனக்கு. இருந்தாலும் வேண்டாம். என் கைகள் ஊறுகின்றன. கொலை செய்து ரொம்ப நாளாகிறது என்றான் சீனன். சரி சரி, நீயே பார்த்துக்கொள். ஆனால் யாரையும் கொன்று விடாதே. இங்கேயே ஒரு அறையில் கட்டி போட்டுவிடு. நாம் வெளியேறும் வரை அவர்கள் உள்ளேயே இருக்கட்டும். அதைவிட அவர்களை தீர்த்து விடுவது நல்லதல்லவா? தேவையற்ற காரியங்களை செய்ய வேண்டாம் சீனா. அதோடு அவர்களை கொல்வதால் சிரமங்கள் உண்டாகும்.
அது சரி பிரபு, நாளை இரவு வரை ஏன் நாம் காத்திருக்க வேண்டும்? இப்போதே போய்விட்டால் என்ன? நம் மீது இங்குள்ளவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அதை கெடுத்து விடக்கூடாது. அதோடு காயப்பட்டு கிடந்த என்னை காப்பாற்றி சிகிச்சை அளித்த பெண்ணை ஆபத்தில் விட்டு விடுவதோ ஏமாற்றி விட்டு போவதோ சரியில்லை. மயில் நிற மங்கை மட்டும் வேறு மாதிரி நடந்து கொண்டிருந்தால் நான் அநேகமாக பாண்டியர் சிறையில் இருந்திருப்பேன். அனைத்து திட்டங்களும் அழிந்து போயிருக்கும். நான் பின்னால் ஒரு வெற்றியினை அடைந்தால் அதற்கு இந்த பெண்தான் அஸ்திவாரம் போட்டதாக சொல்ல வேண்டும். அவளை களவாட விட்டுவிட்டு நான் வர முடியாது. சரி, நாளை இரவு காத்துவிட்டால் போதுமா? நாளை பார்த்து கொள்ளலாம் என்றான் அபராஜிதன். ஆனால் இன்றே அதை தீர்மானம் செய்ய வேண்டியதாயிற்று. இருவரும் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் பரபரப்புடன் உள்ளே நுழைந்த மயில் நிற மங்கை, அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றால் யார் என்று கேட்டான் அபராஜிதன். மாயபாண்டியனின் ஆட்கள் என்றால் மயில் நிற மங்கை. அவளது மேனி நடுங்கியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 4. மயில் நிற மங்கை சொன்ன விஷயத்தை கேட்டதும் அபராஜிதன் சீனனை பார்த்து, இன்றே வந்துவிட்டார்கள், ஏதோ நடந்திருக்கிறது, நம் மீது சந்தேகம் வந்திருக்க வேண்டும் என்றான் சாதாரணமாக. அதனால் அவர்களுக்கெல்லாம் உபயோகம் இருக்கப் போவதில்லை என்றான் சீனன். ஏன்? இங்கிருந்துதான் அவர்கள் திரும்பி போகப் போவதில்லையே. அந்த நிலையில் மாயபாண்டியனின் வீரர்கள் திமு திமுவென அறைக்குள் நுழைந்தார்கள். அறைக்குள்ளே இரு பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. அவை உண்டாக்கியிருந்த ஒளியில் வீரர் தலைவனின் குரூரமான முகத்தை நன்றாக கண்டான் அபராஜிதன். அவ்வீரர் தலைவனிடம் சந்தேகம் துளிர்விட்டிருந்ததையும் அறிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் சிறிதும் நிதானம் தவறாமல் மஞ்சத்திலேயே அமர்ந்து கொண்டு தோளில் இருந்த காயத்தின் மீது இருந்த கட்டை பிரிக்கலானான். அவனிடம் இருந்த நிதானம் வீரர் தலைவனிடம் இல்லை. அவனது பேச்சே அதை புலப்படுத்தியது. டேய், எழுந்திரு என்று மூர்க்கமாக இறைந்தான் அபராஜிதனை நோக்கி. பிரபுவை மரியாதையாக அழைப்பது நல்லது என்று இடையே ஒரு குரல் குறுக்கிட்டது. குரல் வந்த திசையில் இருளும் ஒளியும் பாதி பாதியாக நிலவிய பகுதியில் பேயைப் போல அமர்ந்திருந்த சீனனை கண்ட வீரர் தலைவன் வெகுண்டு போய், அடே, நீ யார் என்று இறைந்தான். சீனன் என்று சாதாரணமாக சொல்லிக்கொண்டான் சென்சுவான். அதுதான் உன் பூனை முகத்தை பார்த்தாலே தெரிகிறதே என்றான் வீரர் தலைவன். வேறென்ன தெரிய வேண்டுமோ? சீனனின் குரல் விஷமமாக வெளிப்பட்டது. நீ தமிழ் பேசுகிறாயே என்றான் தலைவன். நான் பேசுவதே அசாதாரணமானதுதான். ஏனோ? பேசி கொண்டிருப்பது எனக்கு பிடிக்காத விஷயம் என்று கூறிக்கொண்டே ஏதோ மாயக்காரனை போல நடந்து கொண்டான் சீனன். இருந்த இடத்திலிருந்தே தவளையைப் போல திடீரென தாவி மஞ்சத்திற்கு இப்புறமாக வந்த அவன் இடையில் சருகியிருந்த வினோத ஆயுதத்தை எடுத்து வீரன் ஒருவனின் தலையில் முட்டென்று வேகமாக பிரயோகித்துவிடவே ஹா என்று அலறியபடி அந்த வீரன் கீழே விழுந்தான். இமைக்கும் நேரத்தில் நடந்துவிட்ட இந்த சம்பவத்தால் தடுமாறி போன வீரர் தலைவன், டேய், இந்த பிசாசை விடாதீர்கள், சூழ்ந்து கொண்டு கொல்லுங்கள் என்று கூச்சலிட்டு அவனும் வாளை உருவி கொண்டான். அப்படி ஒரு சந்தர்ப்பத்திற்கே காத்திருந்ததை வெளிப்படுத்தியது சீனனின் முகம். மாயபாண்டியனின் வீரர்கள் தன்னை சூழ்ந்து கொள்ளாமல் தனக்கு முன்னால் வரிசையாக திரளும்படி ஒதுங்கி நின்ற சீனன் முள் பந்து போன்ற தலையமைப்பும் நீண்ட பிடியும் கொண்ட முள் ஆயுதத்தை நீட்டி பிடித்து கொண்டான். ஆனால் வீரர்கள் எதிர்பார்த்த மாதிரி அவர்களது வாட்களோடு முள் ஆயுதத்தை மோத விடாமல் முன்பு போலவே திடீரென குனிந்து இமைக்கும் நேரத்தில் தவளையைப் போல தாவி எதிர்வரிசையில் ஓரமாக நின்ற வீரனின் இடுப்பில் முள் ஆயுதத்தை ஓங்கி அடித்தான். கவசமற்ற உடலில் பயங்கர முள் ஆயுதம் வேகமாக அடிக்கப்படவே இடுப்பில் பெரும் காயத்திற்கு ஆளான அந்த வீரன் சரிந்து விழுந்தான். அவன் சரிந்த வினாடியிலேயே முள் ஆயுதத்தை இதர வீரர்களின் வாட்களுடன் மோதவிட்டான் சீனன். தம்முடன் மோத வந்துவிட்டான் என வீரர்கள் இருவரும் வீரர் தலைவனும் மும்முரமாக போரிட முனைந்த போது மீண்டும் சீனன் குனிந்து தாவி வேறொரு வீரனையும் கன்னத்தை சிதைத்து வீழ்த்தினான். சீனன் எதை எப்போது செய்வான் என புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை உண்டாகிவிடவே திடீரென வேறொரு தீர்மானத்திற்கு வந்த வீரர் தலைவன் மூளையிலே சிலையென நின்றிருந்த மயில் நிறமங்கையின் ஊட்டியில் வாளை வைத்து சீனனை மடக்கிவிடலாம் என்று திரும்பிய போது அபராஜிதனின் வாள் அவனை உரசியது. காயம் பட்டவனை எளிதில் சமாளித்து விடலாம் என அவன் போட்ட கணக்கும் பொய்த்தது. காயம் வலது தோளில் இருந்தாலும் போரை இடது கையால் நடத்தி காட்டினான் அபராஜிதன். இடது கையால் மிகவும் லகுவாக அவன் வாளை சுழற்றிய விதம் வீரர் தலைவனை மருள வைத்தது. அந்த மருட்சியில் விலகி போன கவனத்தை பயன்படுத்தி கொண்டு
அவனது வாளை அபராஜிதன் தட்டி பறிப்பதற்கும் எஞ்சிய வீரனை சீனன் காயப்படுத்தி வீழ்த்தவும் சரியாக இருந்தது. பிறகு நிகழ்ந்தவற்றை விவரிக்க வேண்டியதில்லை. தலைவனை முதலிலும் காயம் பட்டவர்களை பிறகுமாக தனித்தனி அறைகளில் அடிகளாரின் துணியை கொண்டு கட்டி போட்டு பூட்டிவிட்ட சீனன், நான் வருகிறேன் பிரபு, தாங்கள் கூறிய இடத்தில் சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு எந்த பாராட்டையும் எதிர்பார்க்காமல் மாளிகையை விட்டு வெளியேறினான். அனைத்து சம்பவங்களும் இமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்திருந்தன. அனைத்து சம்பவங்களும் நம்ப முடியாதவைகளாகவும் இருந்தன. அனைத்து சம்பவங்களும் திறமைக்கு அடையாளங்களாக அமைந்திருந்தன. மாளிகை வாயிலில் மயங்கி கிடந்த அபராஜிதனை கண்டபோதும் சரி, தூக்கி வந்து சிகிச்சை அளித்த போதும் சரி, அவன் தூங்கி விழித்து பேசிய போதும் சரி, இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் மயில் நிற மங்கை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. காயமுற்ற அபராஜிதனிடம் இத்தகைய ஆற்றல் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கவில்லை. அறையின் மூலையில் பதுமையென நின்றிருந்த, நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்த அவள் மஞ்சத்தில் ஒன்றும் அறியாதவனைப் போல சாய்ந்து கிடந்த அபராஜிதனை பார்த்தாள். அந்த பார்வை சாதாரணமான பார்வையாக இல்லாது இருப்பது அவளுக்கே புரிந்தது. அது மட்டுமல்ல, உள்ளுக்குள் உருவாகி இருந்த உணர்ச்சிகள் கூட புதியவனவாகவும் வித்தியாசமானவைகளாகவும் இருந்ததை கூட உணர்ந்து கொண்டாள் அவள். மஞ்சத்தில் அமர்ந்திருந்தவன் தன் நெஞ்சத்தில் அமர்ந்திருப்பதாகவும் தோன்றியது அவளுக்கு. புருஷ லட்சணங்கள் அனைத்தும் துலங்கு கம்பீர தோரணையோடும் பிரகாசமான முகக்கலையோடும் காணப்பட்ட அவனை பார்க்க பார்க்க, இப்படிப்பட்டவனை கொண்டு வந்து சிகிச்சை செய்ய நேர்ந்தது தன் பாக்கியம் என்று கூறிக்கொண்டாள். மேன்மேலும் சிலையாக நிற்க அவள் விரும்பவில்லை, முடியவும் இல்லை. சிலை பெயர்ந்தாற்போல அசைந்து தேர் நகர்ந்தாற்போல நடந்து மஞ்சத்துக்கு அருகே சென்று மயில் போல நின்றாள். வீரர்களோடு போரிட்ட சம்பவத்தில் அவளையும் அவள் அந்த அறையில் இருந்ததையும் மறந்து போய்விட்டிருந்த அபராஜிதன் தற்போது அவள் தன் அருகே வந்து நின்றபோது புதியதாக பார்ப்பது போல அவளை பார்த்தான். மிகவும் நெருக்கத்தில் இப்போதுதான் முதன் முறையாக பார்க்கிறான் ஆதலாலும், காயம் ஆறி சலிப்புகளையும் மாறிய நிலைக்கு வந்துவிட்டிருந்தான் ஆதலாலும், தற்போதுதான் அவளது பூரண எழிலையும் அவனால் காண முடிந்தது. எழில் என்ற வார்த்தையே இவளால் தான் தோன்றியதோ என்று சந்தேகிக்கும் வகையில் பிரமிக்கும் அழகுடன் காட்சியளித்தாள் அவள். உச்சி முதல் உள்ளங்கால் வரை கண்களாலேயே அளப்பவனைப் போல பார்த்த அவன், அவளது மேனி சாதாரண அழகிகளைப் போல சிவந்தோ வெளுத்தோ இல்லாமல் நீல வண்ண கண்ணனை நினைவுபடுத்துவது போல சற்றே நீளமாக இருந்ததைக் கண்டு, இதனால்தான் இவளுக்கு மயில் நிற மங்கை என்று பெயர் வந்தது போலிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டான். அவளது நீல நயனங்களில் எந்த ஆடவரையும் கவரவல்ல சக்தி இருந்ததையும் அவளது விழி அசைவுகள் மூலமே கண்டுகொண்ட அவன், இவளுக்கு கண்கள் அமைந்ததே பிறரை கவர்வதற்குத்தானோ என்று நினைத்தான். வானவில்லை போல மின்னிய அவளது அதரங்கள் வா வாவென அவனை அழைப்பது போல நெளிந்தன. கலைந்து கிடந்த கூந்தல் இஷ்டப்படி அவளது காதோரங்களில் ஒதுங்கி அவளது கன்னத்தில் சித்திரம் வரைவது போல பட்டு பட்டு விலகின. அவள் சிறிய பட்டாடை மட்டுமே அணிந்து கொண்டு மேனியின் இயற்கை எழில்களை வெளிப்படுத்தியிருந்தாள் ஆதலால் ஆடையில் பூரணமாக மறைய வேண்டிய பகுதிகள் அங்குமிங்குமாக எட்டி பார்க்க முயன்றதால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதில் பெயர் போன அபராஜிதன் கூட திணறவே செய்தான். கட்டுப்படுத்தி கொள்ள முகத்தை திருப்பிக் கொண்டால் கள்ள பார்வை அவனை தூண்டியது. கள்ள பார்வையால் அவளை பார்த்தால் கட்டுப்படுத்தி கொள்ள அவன் தூண்டப்பட்டான். தன்னுடைய மேனியாலும் மேனியின் அழகாலும் அழகின் மேன்மையாலும் அவன் தடுமாறுவது ரசிக்கத்தக்கதாக இருந்தாலும் அப்படி தடுமாறவும் தவிக்கவும் வைக்க மயில் நிறமங்கை விரும்பவில்லையாதலால் அவனுடன் பேச முற்பட்டாள். பேசும் துடிப்பு அவளிடம் நிரம்ப இருந்தது. அதற்காகவே அவனை நெருங்கி வந்திருந்தாள். எனவே தன்னை சற்று தெளிவுபடுத்தி கொண்டு, என்னால் இதை மறக்கவே முடியாது என்றால் அதிகமாக பேச முடியாமல் அவளாக பேச முற்பட்டது அவனுக்கும் ஆறுதலாக இருந்தது. ஆகவே அவள் அப்படி பேசியதும் எதை என்று அவளிடமே கேட்டான் அபராஜிதன். அவள் அதை சொல்லாமல், நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தால் என் நிலை என்னவாகியிருக்கும் என்றாள் அச்சத்துடன். என்ன ஆகியிருக்கும் என்று கேட்டான் அபராஜிதன். அதை நினைக்கவே பயமாக இருக்கிறது என்றாள் அவள். இதை சொல்கிறீர்களே, வாசலில் கிடந்த என்னை நீங்கள் கவனித்திருக்காவிட்டால் என் நிலை என்னவாகியிருக்கும்? இரண்டிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது வீரரே. என்ன வித்தியாசம்? உங்களை யார் கவனித்து இருந்தாலும் சிகிச்சை அளித்திருக்க முடியும். ஆனால் உங்கள் தந்திரங்களையும் தீரங்களையும் எல்லோராலும் செய்துவிட முடியாது. நான் தான் பார்த்தேனே. உங்களுக்குத்தான் அவை பெரிய விஷயங்களாக தெரிகின்றன. எனக்கோ சீனனுக்கோ அவை மிக சாதாரணமானவை.
பொய் சொல்கிறீர்கள். எதை பொய் என்கிறீர்கள்? முதலில் என்னை மரியாதையாக அழைப்பதை நிறுத்துங்கள். அதெப்படி நிறுத்துவது? நீங்கள் பெரிய இடத்து பெண்ணாக இருக்கலாம். அமைச்சரின் மகள்தான். நான் நினைத்தது சரியாக போய்விட்டது. பார்த்தீர்களா, உங்களை மரியாதையாக அழைத்ததும் சரிதான், அதுதான் முறை என்றான் அபராஜிதன். அமைச்சரின் மகள் என்றாலும் நான் பெண், என்னை பெயர் சொல்லி அழைத்தாலே போதும். நீங்கள் நினைப்பதும் சொல்வதும் தவறு. அந்தஸ்துக்கு ஏற்பதான் மரியாதை செலுத்த வேண்டும். அரசனாக இருப்பவன் சாதாரண மனிதன்தான் என்று மரியாதை தராமல் இருந்துவிட முடியுமா? அதெல்லாம் சம்பிரதாயங்கள். சம்பிரதாயங்களை மீறிய விஷயங்களே கிடையாதா? எதை சொல்கிறீர்கள்? சம்பிரதாயங்கள் ஆயிரம் இருக்கலாம், அவற்றையெல்லாம் மீறி விருப்பம் என்று ஒன்று இருக்கலாம் அல்லவா? அவளது பேச்சை கேட்டு புன்னகை செய்த அபராஜிதன், நீங்கள் விரும்பிவிட்டால் மட்டும் போதும் என்றால் சரி என்று கூறி அவளை உற்று நோக்கினான். அந்த பார்வைக்கு புது அர்த்தம் புரிந்ததாலும், அந்த பார்வையை அந்த நேரத்தில் அவளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போனதாலும் கைகளால் முகத்தை போர்த்தி கொண்டாள். மங்கை என்று இன்பமாக அழைத்தான் அபராஜிதன். அவள் கைகளை அகற்றி ஏதோ விசேஷத்தை பார்ப்பது போல அவனை பார்த்தாள். மஞ்சத்தில் உட்கார் மங்கை என்றான் அபராஜிதன். முடியாது என்பது போல தலையை ஆட்டினாள் அவள். எங்கேயோ அமர்ந்துவிட்ட நீ இங்கே அமர்ந்தால் என்ன என்றான் அபராஜிதன். அவள் சற்று விலகி நின்றாள். உட்கார மாட்டாயா என்று மேலும் கேட்டான் அபராஜிதன். அவள் முன்பு போலவே தலையை முடியாது என்று ஆட்டினாள். உன்னை இங்கே உட்கார வைக்க என்னால் முடியாது என்று நினைக்கிறாயா என்று திடீரென அவன் வேறு மாதிரி கேட்டதும் மிரண்ட அவள் விலக முற்பட்ட போது அவளது கரத்தை பற்றி மிக வேகமாக இழுத்தான். சாயும் பூச்செடி போல மடியிலும் மஞ்சத்திலுமாக போய் விழுந்தாள் அவள். மயிரென கிடந்தவளை ஏதோ பொம்மையை அள்ளுவது போல அள்ளி தன் மார்பிலை சாய்த்து கொண்டான் அபராஜிதன். மயில் நிறமங்கை உணர்ச்சி பூர்வமாய் உடையவிருந்த அணையைப் போல பூக்கவிருந்த மலரைப் போல இருந்தாள். அபராஜிதன் உதிர்த்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அமுதமென அவள் மீது சொட்டியது என்றால் அவன் தொட்டு இழுத்து கட்டி கொண்ட போது சொர்க்கமே கரைந்து கொட்டியது போல இருந்தது. அதுவரை அடைந்திராத ஒரு உணர்ச்சியும் இன்பமும் அவளை அரை நினைவிலும் அரை மயக்கத்திலும் ஆழ்த்தியது. பருவமடைந்த பெண்களெல்லாம் ஆடவரை அடைய துடிப்பது ஏன் என்பதை தற்போது தெளிவாக புரிந்து கொண்டாள். மனம் விரும்பிய ஆடவனின் ஸ்பரிசத்திற்கு இணை எதுவும் இல்லை என்றும் நினைத்தாள். கன்னி பெண்கள் வாழ்வில் அடையும் இன்பங்களில் இத்தகைய களவியல் இன்பம்தான் நிகரற்றதாக இருக்கும் என்றும் தோன்றியது. தேடி வந்து அன்பை கொட்டியவளை விட முடியாமல் மார்பில் சித்திரமாக பதித்திருந்த அபராஜிதன் சற்றே தெளிவு பெற்று மங்கை என்றழைத்து அவள் என்றதும் ஏதோ பொய் என்றாயே, அது என்னது என்று கேட்டான். அணைப்பிலிருந்து அவளை விடுவிக்கவும் செய்தான். மார்பை விட்டு விருப்பமே இல்லாமல் விலகிய அவள் மஞ்சத்தில் அமர்ந்து கொண்டு, ஆமாம், நீங்கள் சொன்னது பொய்தான் என்றாள். எது பொய்? உங்கள் செயலை சாதாரணமாக சொன்னீர்களே, அது இல்லையா பின்னே? இல்லை. காயப்பட்டு வலது கரத்தையே தூக்க முடியாத நிலையில் நிதானம் தவறாமல் இருந்து நான்கு முரடர்களை சமாளித்த செயல் சாதாரணமானது என்றால் அது அசாதாரணமானதுதான். அபராஜிதன் இதை கேட்டு புன்னகை செய்யவே, நீங்கள் ஒவ்வொன்றையும் பொய்யாக சொல்கிறீர்கள், அவை ஒவ்வொன்றும் உண்மையானதாகவே இருந்துவிடுகின்றன என்று கூறிய மயில் நிற மங்கை தொடர்ந்து உதிர்த்த வார்த்தைகள் அபராஜிதனை ஸ்தம்பிக்க வைத்தன. விதி தன்னோடு மிகவும் வேகமாக மோதுவதையும் உணர்ந்து கொண்டான் அவன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.